எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து மணி ஐக்யூ செக்ஷனில் இருக்கிற கான்செப்ட்ஸை பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம இன்கம்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தோம், என்னென்ன வகையான இன்கம்ஸ் இருக்குன்றத பார்த்தோம். அப்புறமா அல்டிமேட் மணி ஈக்குவேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அது என்னென்ன என்னென்ன இருக்குது அதில் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அதோட கண்டினியூவேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க காசு கொடுக்குறாங்கன்னா எதுக்காக காசு கொடுக்குறாங்க? நீங்கள் கடைசியாக எப்போ வந்து ஒருத்தருக்கு காசு கொடுத்தீங்க அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க. ரெண்டே ரீசனுக்கு தான் வந்து நம்ம வந்து காசு கொடுத்துருப்போம். முதல்ல என்ன அப்படின்னா, ஒன்று அவங்க ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு சால்வ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா உங்களோட ஏதோ ஒரு தேவைகளை அவங்க வந்து பூர்த்தி பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் மோட்டர் ரிப்பேர்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளமாக நீங்கள் உடனடியாக சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யாராவது ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு என்ன இதை ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்க வந்து ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா அதில் நீங்கள் சாட்டிஸ்ஃபை தான், நீங்கள் வந்து அவங்களுக்கு காசு கொடுப்பீங்க, கரெக்டாக? அப்போ அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு யாருக்காவது நீங்கள் வந்து பணம் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு, ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தவங்க ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ் வச்சுருக்காங்க, அது பார்த்ததும் உங்களுக்கு வந்து சரி எனக்கு ஒரு 2 hours ஃப்ரீயாக இருக்குது, வார வாரம் நான் இந்த கோர்ஸ் கற்றுக்க போகிறேன் அப்படின்ட்டு அதில் நீங்கள் என்ரோல் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு அந்த கிளாஸை வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபியை கற்றுப்பீங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து அடிப்படை. ஒன்று, ஒரு ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணும்போது காசு வரும், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து காசு வரும். ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பணம் ஜாஸ்தியாக வரும். இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு, ஒரு கம்பெனியில் ஒரு பிகாம் கிராஜுவேட் இருக்காங்க அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். அந்த பிகாம் கிராஜுவேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவங்க சால்வ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட்ஸ் டேலி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து P&L ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் பேலன்ஸ் ஷீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸை அவங்க சால்வ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 lakh rupees அந்த மாதிரி ஒரு காம்பன்சேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே கம்பெனியில் இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து ஒரு CA படித்தவர் வேலை பண்ணுறாரு. அவருக்கு 10 lakh rupees சம்பளம் தருவாங்க. எதுக்காக அவருக்கு 10 lakh rupees சம்பளம் தராங்க அப்படின்னா, அவர் சால்வ் பண்ணுற ப்ராப்ளம்ஸே வேறு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு CA ஒரு கம்பெனியில் வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு காஸ்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் டிசிஷன் மேக்கிங்கில் அவங்க இன்வால்வ் ஆகிருப்பாங்க. இந்த டேக்ஸ் லாஸ் பற்றிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கார்ப்பரேட் லாஸ் பற்றிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கம்ப்ளையன்சஸ் எல்லாம் மீட் பண்ணுதா கம்பெனி அப்படிங்கிறத பார்ப்பாங்க, ஆடிட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஒரு பட்ஜெட்டிங் பண்ணுவாங்க, ஒரு ஃபோர்காஸ்டிங் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க, அடுத்த வருஷம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்ட்டு ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இதை எல்லாமே வந்து ஒரு பிகாம் கிராஜுவேட்டால் பண்ண முடியாது. ஆர் ரதர், அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிட்டு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தால் தான் அவங்களால அதை பண்ண முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறதோட அடிப்படை, நீங்கள் எந்த விதமான காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இருக்குது. மூணாவது, உங்களுக்கு வந்து ஒரு $1 billion சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று, 1 billion worth ஒரு ப்ராப்ளமை எடுத்து நான் சால்வ் பண்ணணும், இல்லைனா 1 rupee worth ப்ராப்ளமை நான் 1 billion பீப்புளுக்கு சால்வ் பண்ணணும். அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள், 100 crore 1 billion அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 100 crore worth ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் இருக்கும்? இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா, அவங்க ராக்கெட் கிரியேட் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஸ்பேஸில் இருக்காங்கன்னா, 1 billion worth ப்ராப்ளம், 100 crore மதிப்புள்ள ப்ராப்ளமை அவங்க வந்து சால்வ் பண்ணுறாங்க. அதுக்கு ரிலேட்டடான சொல்யூஷன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. இன்னொரு ஒரு செக்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு சே வாட்டர் பேக்கெட். ஓகே, நம்ம எல்லாருமே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு வாட்டர் பேக்கெட் வாங்கி குடிச்சிருப்போம். 1 rupee ஒரு வாட்டர் பேக்கெட் வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து நம்மளோட ஊரில் விற்றுருப்பாங்க, நிறைய வாட்டி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இது மூலமாகவும் நீங்கள் வந்து 100 crore சம்பாதிக்கலாம். இது 100 crore பேர் இதை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பொருளை, ஒரு ப்ராப்ளம், இப்போ தண்ணி கிடைக்கல டக்குன்னு எனக்கு ஒரு வாட்டர் பேக்கெட் 1 rupee வாங்கி நான் குடிக்கிறேன் அப்படின்னா, அப்போ அந்த டைம் நீங்கள் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறீங்க. ஸோ 100 crore பேருக்கு நீங்கள் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு 100 crore rupees வந்து வரும்.
ஸோ இப்படி இதுவும் வந்து ஒரு விதமான அப்ரோச். ஸோ இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மார்ஜின் கேம் வெர்சஸ் வால்யூம் கேம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த கான்செப்டை. சரி, இப்போ வந்து எனக்கு ஓகே இந்த ப்ராப்ளம்ஸ் இல்லை இந்த நீட்ஸுக்கு தான் வந்து மக்கள் வந்து பே பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னால் எந்தெந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ண முடியும், என்னால் என்னென்ன நீட்ஸை வந்து மீட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா முதல்ல வந்து ஒரு மனிதனோட தேவைகள் என்ன, அதை எப்படி வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியணும். ஸோ அதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து இந்த மாஸ்லோஸ் ஹைராக்கி ஆஃப் நீட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ இது வந்து 1943 பப்ளிஷ் ஆன ஒரு பேப்பர், ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் அப்ரஹாம் மாஸ்லோ அப்படிங்கிறவர் வந்து ஒரு மனிதன் வந்து எதை பேஸ் பண்ணி அவனோட டிசிஷனை எடுக்கிறான்னா அவன் தேவைகளை பேஸ் பண்ணி எடுக்கிறான். ஸோ அவன் தேவைகள் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு விதமான ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஒரு மனுஷனுக்கு அடிப்படையான தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்து சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து தூக்கம், அதுக்கப்புறம் வந்து வார்மான க்ளோத்ஸு, அதுக்கப்புறம் வந்து தண்ணி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஒரு மனுஷனுக்கு அடிப்படையான தேவைகள். ஒருத்தருக்கு இந்த தேவைகள்லாம் நிறைவேறலைன்னா அவங்களோட உடல் வந்து சரியாக வேலை செய்யாது. அந்த மாதிரி அடிப்படையான தேவைகள், இப்போ நான் 4 நாள் சாப்பிட்லன்னா சரியாக எனக்கு வந்து என்னோட உடம்பு வேலை செய்யாது, நான் டயர்டாகி வீக் ஆகிடுவேன். ஸோ இந்த மாதிரி அடிப்படையான தேவைகள் தான் வந்து ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து இதுக்கு அடுத்த லெவல், ஒன்ஸ் எனக்கு என்னோடய ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ் எல்லாம் வந்து தேவை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது எனக்கு வந்து என்ன தேவைன்னா சேஃப்டி நீட்ஸ். சேஃப்டி நீட்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, ஒரு சேஃப்டி ஃபீலிங், இது வந்து எனக்கு தேவை. உதாரணத்துக்கு ஒரு ஒரு பயம் இல்லாமல் வாழணும், ஒரு சோஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், வேலைன்னு எனக்கு ஒன்று இருக்கணும், அதில் மாதம் மாதம் சம்பளம் வரணும், ஒரு வீடுன்றது எனக்கு இருக்கணும், அதில் வந்து நான் வந்து வாழணும், ஒரு லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் ஆகணும், ஸோ தட் என்னோடய வேலை எந்த வகையிலையும் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வந்து சேஃப்டி நீட்ஸில் வருது. ஸோ ஒரு மனிதனுக்கு சேஃப்டி நீட்ஸ் ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து அவங்க வந்து பேசிக் நீட்ஸ் அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணாங்க. அதாவது அடிப்படையான தேவை வந்து ஒரு மனிதனுக்கு இது ரெண்டு தான். இந்த ரெண்டு நீடும் ஒன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அடுத்தது அவன் வந்து மூணாவதாக ஒரு விஷயத்த எதிர்பார்க்க ஆரம்பிப்பான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், எனக்கு ஒரு நல்ல வந்து லைஃப் பார்ட்னர் வேணும், எனக்கு வந்து நம்பிக்கைகரமான பேர் நிறைய பேரோட நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும், அஃபெக்ஷன் எனக்கு வேணும், நான் அஃபெக்ஷன் காமிக்கிறதுக்கு எனக்கு சில உறவுகள் வேணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களோட லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ் நீட்ஸில் வந்துடும். இதுக்கு அடுத்த செக்ஷன் பார்த்தீங்க இந்த நீடும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது ஒரு மனிதனுக்கான நீட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்டீம் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்டீம் நீட்ஸ் அப்படின்னா வந்து இது வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். அதாவது ஒருத்தரோட தனிப்பட்ட எஸ்டீம் நீட்ஸு, அதே மாதிரி மற்றவங்க கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயங்கள். இப்போது தனிப்பட்டனா நான் வந்து ஒன்று அச்சீவ் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் வேணும், சில விஷயங்களை நான் அச்சீவ் பண்ணன்ற உணர்வு எனக்கு வேணும், அதுக்காக நான் சில விஷயங்களை செய்யணும் அப்படின்ட்டு இருக்கிற நீடு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜு, அதே மாதிரி வந்து மற்றவங்க வந்து எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இந்த சொசைட்டியில், மற்றவங்க எனக்குன்ட்டு ஒரு ரெப்யூட்டேஷன் வரணும், அதை வச்சு நான் வந்து மற்றவங்க வந்து என்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிற நீட்ஸ். இது ரெண்டுமே வந்து எஸ்டீம் நீட்ஸ்குள்ள தான் வந்து உங்களுக்கு வரும். எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும், எனக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் வேணும், அது எல்லாமே வந்து இதுக்குள்ள தான். ஸோ மனிதனுக்கு இந்த நீடும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அடுத்தது ஃபைனலாக இருக்கிற நீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா வந்து என்னோட பொட்டென்ஷியல் என்னங்கிறது எனக்கு தெரியணும், என்னோட பொட்டென்ஷியலை என்னோட டேலண்ட்டை நான் 100% யூஸ் பண்ணணும், நிறைய வந்து க்ரியேட்டிவான வேலை பண்ணணும், நிறைய விஷயங்களை நான் வந்து க்ரியேட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு நீட்ஸ் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ்க்குள்ள வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இந்த ஒரு நீட்ல தான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த பிரமிடில் நீங்கள் டாப்புக்கு போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து
மக்கள் வந்து பணம் இன்னும் அதிகமாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு மோர் அண்ட் மோர் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலைசேஷன் ஆர் எஸ்டீம் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு பண வரவு ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் நீங்கள் வந்து இந்த ஒன் ஆஃப் த நீட்ஸை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். உதாரணத்துக்கு சே நம்ம இட்லி அப்படின்னு எடுப்போமே. ஸோ இப்போ இந்த இட்லினா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஓகே இட்லிங்கிறது ஃபுட்டு, சாப்பாடு, அதனால வந்து இட்லி வந்து ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸு, அது வந்து பாட்டம் மோஸ்ட் பிரமிடில் வருது அப்படின்னு நம்ம நினைப்போம், அஞ்சாவது செக்ஷனில் வருதுன்னு நினைப்போம். ஆனால் அது அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் இட்லியை பொறுத்த வரைக்கும் சே மூணு பிளேஸில் இட்லி விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்று ஒரு ரோட்டு கடையில் இட்லி விற்கிறாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி 2 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஒரு பிளேட் 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்ட்டு வச்சுப்போம். ரெண்டாவது ஒரு சாகர் ஹோட்டலோ இல்லை சரவண பவன் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் வந்து இட்லி விற்கிறாங்க. அங்கே ஒரு இட்லி 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க, இல்லை ஒரு பிளேட் 45-50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தாஜ் ஹோட்டல்லையும் இட்லி விற்பாங்க. அந்த தாஜ் ஹோட்டலில் ஒரு இட்லியோட விலை சே 150 ரூபாய் இருக்கும், ஒரு பிளேட் இட்லியோட விலை 450-500 ரூபாய் கிட்ட இருக்கும். இப்போ உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பளம் மாதம் மாதம் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு இன்கம் வருது. உங்களோட வெட்டிங் டேவை நீங்கள் வந்து நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால சரி ஓகே நம்ம தாஜுக்கு போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் உங்களோட பார்ட்னரும் வந்து தாஜுக்கு கிளம்புறீங்க டின்னருக்காக. அப்போது நீங்கள் வந்து டிராஃபிக்கில் மாட்டிட்டீங்க, ரொம்ப ஹெவி டிராஃபிக். உங்களால் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் ஆகும் அந்த டிராஃபிக் கிளியர் ஆகிறதுக்கு. நீங்கள் போய் சேரத்துக்கே ஒரு 3 மணி நேரம் ஆகும் தாஜுக்கு அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஆன் த வே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி தாஜுக்கு போக மாட்டீங்க. நீங்கள் தாஜுக்கு போகணும்னு நினச்சது எதுக்குன்னா உங்களோட எஸ்டீம் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு. சரி ஓகே எனக்கு வந்து தாஜில் போனால் அது ரொம்ப மெமரபிள் டேயாக இருக்கும், வெட்டிங் டேயில் நம்ம டின்னர் வந்து நல்லா சூப்பரான ஹோட்டலில் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு ஞாபகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு எஸ்டீம் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் நீங்கள் தாஜை சூஸ் பண்ணீங்க. ஓகே இப்போ உங்களுக்கு ரொம்ப பசி வந்துருச்சு. நம்ம என்ன பார்த்தோம், ஒன்ஸ் பசி வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு ஃபிசியலாஜிக்கல் நீட். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் போயிட்டே இருக்கும்போது சே நீங்கள் டிராஃபிக்கில் போயிட்டே இருக்கும்போது ஒரு ரோட்டு கடையை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓகே நான் போய் ரோட்டு கடை இங்கே இருக்குது இட்லி 2 இட்லி சாப்பிட்டுக்கிறேன் அப்புறம் இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடுவோம் 90%. கரெக்டாக ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரோட் சைட் ஷாப்பில் போய் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு சாகர் ஹோட்டல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சரி ஓகே இந்த ரோட் சைட் ஷாப் வேணா நம்ம சாகர் ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம்னு நினைப்பீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் சாகர் ஹோட்டலை சூஸ் பண்ணுறது வந்து இதை விட இங்கே இட்லி டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக கிடையாது, இங்கே இந்த ரோட் சைட் ஷாப்பை விட சாகர் ஹோட்டல் ஹைஜீனிக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் எந்த அந்த சாகர் ஹோட்டல் போகிறதுக்காக நீங்கள் எதுக்காக நீங்கள் அது போனீங்கன்னா உங்களோட சேஃப்டி நீட்ஸை. ஓகே நாளைக்கே நான் இந்த ரோட் சைட் ஷாப்பில் வந்து நான் வந்து சாப்பிட்டுட்டு ஒருவேளை எனக்கு ஏதாவது வயர் அப்செட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்கு பெட்டர் நான் வந்து சாகர் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும் இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் வந்து சாகர் ஹோட்டலில் போய் அதே இட்லியே நீங்கள் சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி தான் ஒரு ஒரு பொருளும், லைக் அது சாப்பாட்டு பொருள், அது க்ளோத்ஸ் அந்த மாதிரி கிடையாது, உடையோ இல்லை சாப்பாடோ நீங்கள் எந்த நீடை எந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்கம் மாறும். நான் ஒன்று இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை எடுத்துக்கோங்க, இது இந்த ஒரு ப்ராடக்ட் முருங்கை லீவ்ஸ். ஓகே ஸோ இப்போ நீங்கள் முருங்கை லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு ஒரு கட்டுக்கு உங்களுக்கு இன்றைக்கும் வந்து முருங்கைக்கீரை கிடைக்குது. ஓகே அதே முருங்கைக்கீரையை பொடியாக்கிட்டு முருங்கை பவுடர்ட்டு சம்வேர் 250-300 ரூபாய் வரைக்கும் 100 கிராம் விற்கிறாங்க. ஓகே ஏன் ஒருத்தரால 15 ரூபாய் கொடுத்து அந்த முருங்கைக்கீரை வாங்குறாங்க அப்படின்னா அவங்க 15 ரூபாய்க்கு கிடைக்கும்போது எதுக்காக 250 ரூபாய் கொடுத்து ஒருத்தவங்க வாங்கணும்? ஏன்னா நீங்கள் 15 ரூபாய்க்கு ஒன்று வந்து விற்கும்போது நீங்கள் ஃபிசியலாஜிக்கல் நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க காலையில் முருங்கைக்கீரை வாங்கி அதை ஆஞ்சி அதை நல்லா வந்து கழுவி அதை வந்து ரசம் வைக்கிறாங்க. ஓகே ஸோ இப்போ அதே ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள் ஃபேமிலிக்கு முருங்கைக்கீரை ரசம் வச்சு தராங்க. இப்போ அதே ஒரு ஒர்க்கிங் உமன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒர்க்கிங் உமனுக்கு ஓகே லைக் நான் வந்து என்னோடய ஃபேமிலிக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசை இருக்கும். ஆனால் என்னால் கிச்சனில் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் முருங்கைக்கீரை சாப்பிட்டா இம்யூனிட்டி வளரும், முருங்கைக்கீரை சாப்பிட்டானா நல்லது அப்படின்ட்டுலாம் எனக்கு தெரியும்.
ஸோ அந்த டைம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் குத்தி இதை வாங்குவேன். ஓகே, வாங்கி இந்த பொடி ஒன்று ஒரு ஸ்பூன் போட்டு நான் முருங்கைக்கீரை ரசம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட எஸ்டீம் நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு எனக்கு ஒரு ஃபீலிங் ஆஃப் அக்கம்ப்ளனிஷ்மெண்ட் கிடைக்கும். அப்பா, என் குடும்பத்தோட ஹெல்த்துக்காக நான் ஏதோ செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு கிடைக்குது. அதுக்காக தான் நான் இவ்வளோ பணம் ஸ்பெண்ட் பண்ணி 15 ரூபாய் இல்லாமல் 250 ரூபாய் கொடுத்துட்டு வாங்குறேன். ஏன்னா 15 ரூபாய் கொடுத்து என்னால் வாங்கினாலும் என்னால் அவ்வளோ டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அது அது அஞ்சு அதை க்ளீன் பண்ணி பண்ணுற ப்ராசஸே 15 நிமிஷம் ஆகிடும். இதுனா எனக்கு 5 செகண்டில் எனக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக நான் இதை வந்து வாங்குறேன். ஸோ எந்த பொருளை நீங்கள் எடுத்தாலுமே அதில் நீங்கள் இந்த நீட்ஸில் ஏதோ ஒரு நீட்ஸை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ ஹையராக அந்த ஹைராக்கியில் நீங்கள் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மக்கள் வந்து பே பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய புது கான்செப்ட் பார்த்துருக்கோம். இப்போ இந்த எக்ஸசைஸை உட்காந்து நீங்கள் செய்யும்போது தான் இந்த பர்டிகுலர் கான்செப்டை நீங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கீங்க, இந்த கான்செப்டை எடுத்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப்பை வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ இந்த எக்ஸசைஸை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து வெறும் கேள்விகள் தான் கேட்க போகிறேன். ஸோ இந்த கேள்விகளை, ஒவ்வொரு கேள்வி நான் கேட்கும்போதும் நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் சிந்திச்சு அதுக்கான விடையை நீங்கள் எழுதணும். நீங்கள் ஆல்ரெடி வந்து போன எக்ஸசைஸ் வந்து நீங்கள் செஞ்சுருப்பீங்க இல்லையா, ஒரு நோட்டில் அதே நோட் எடுத்துக்கோங்க உங்களோட ஜேர்னலில். இல்லை நீங்கள் நோட் பேடில் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு கேள்வி கேட்கும்போதும் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட் கேள்விக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. இனி எக்ஸசைஸ் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஏதோ ஒரு ப்ராப்ளமையோ ஒரு நீடையோ சால்வ் பண்ணால் தான் நம்மளுக்கு பணம் வருது. நீங்கள் ஃபுல் டைம் ஜாபில் போனாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, யாரோ ஒருத்தரோட ஒரு ப்ராப்ளமையோ ஒரு நீடையோ நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் எந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறீங்க, நீங்கள் கொடுக்குற சொல்யூஷன் வந்து ஒருத்தருக்கு எவ்வளோ வேல்யூபிள் நீங்கள் நினைக்கிறீங்க, இதுதான் உங்களோட முதல் கேள்வி. ரெண்டாவது, இந்த பிரமிட் பார்த்தோம் இல்லையா, மாஸ்லோஸ் ஹைராக்கி ஆஃப் நீட்ஸ், அதில் அந்த பர்டிகுலர் தேவை வந்து எந்த செக்ஷனில் வருது அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி எழுதுங்க. இது ரெண்டு தான் வந்து உங்களோட இன்னி எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸை முடிச்சுடுங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். உங்களோட டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.